ಶ್ರೀವಿತ್ರಾಗಾಯ ನಮಃ. ಜೈನ ಭಾರತಂ தொடர் எண் 46. வணக்கம் பவ்யர்களே, நேற்றைய தொடரிலே அந்த மலை உச்சியை அடைந்த பாண்டவர்கள் அருகனது ஆலயம் ஒன்றை கண்ணுற்றார்கள். அதன் கதவுகள் இறுக அடைத்து வைக்கப்பட்டிருந்தது. அவற்றை தன்னுடைய கைகளாலே சற்று உந்தி தள்ள அந்த ஜினாலயத்தினுடைய கதவுகள் திறந்து கொண்டன. இதை கண்ட அவர்கள் அனைவரும் மட்டற்ற மகிழ்ச்சியிலே பேரானந்தம் கொண்டு ஜினாலய தரிசனம் செய்தார்கள். ஜினபிம்பத்தை கண்டு புதையலை பெற்ற வறியவர்கள் போல மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஆலய தரிசனம் சுப பரிணாமத்தை தோற்றுவிக்கும் அல்லவா? பவ்யர்களே, அவர்கள் எவ்வாறு ஆனந்தம் அடைந்தார்கள் என்பதை தனக்குரிய புலமையினாலே கவிதையிலே படம் பிடித்து காட்டுகின்றார் திருவர பாவலர். காண்போமா. பிளக்கரிய பெருந்துன்ப பவ கடலை கடந்தோமே, விளக்கரிய பெருந்துன்ப பவ கடலை கடந்தோமே, துலக்கமொரு நின் காட்சி தோய பயன் அளித்ததுவே, துலக்கமொரு நின் காட்சி தோய பயன் அளித்ததுவே, அலக்கனுரோம் பசி வெப்பால், அலக்கனுரோம் பசி வெப்பால் அல்லலுறும் பறவைக்கு நலம் கனியும் தீம்பழத்தால் நடுங்கு துயர் போகாதோ, அலக்கனுரும் பசி வேப்பால் அல்லலுறும் பறவைக்கே நலம் கனியும் தீம்பழத்தால் நடுங்கு துயர் போகாதோ, கருடப்புள் மந்திரத்தால் கருணாக நஞ்சகலோம், கருடப்புள் மந்திரத்தால் கருணாக நஞ்சகலோம், பருவரலும் போய் ஒழியும் பகவானினை துதிப்பதனால், பருவரலும் போய் ஒழியும் பகவானினை துதிப்பதனால், மருளுருக்கும் சம்சார மாக்கடலில் வீந்தவர்கள், மருளுருக்கும் சம்சார மாக்கடலில் வீந்தவர்கள், ஒரு பிறப்பில் உமை காணின் மறுபிறப்பை காண்பாரோ, ஒரு பிறப்பில் உமை காணின் மறுபிறப்பை காண்பாரோ, உன்னை வணங்கி இறப்பார்க்கே ஒரு பொருளும் நீயாய், உன்னை வணங்கி இறப்பார்க்கே ஒரு பொருளும் நீயாய், நினைவேட்டாவீடடைய நேர்வழியை காட்டிடுவாய், நினைவேட்டாவீடடைய
நேர் வழியை காட்டிடுவாய். அனையவளின் அன்பு முலை பாலருந்தும் குழவியர்தாம். அனையவளின் அன்பு முலை பாலருந்தும் குழவியர்தாம். வினை முடிக்கும் வீரர்களாய் வீறு குழல் இயல்பலவோ. வினை முடிக்கும் வீரர்களாய் வீறு குழல் இயல்பலவோ. வீறு குழல் இயல்பலவோ. இவ்வாறாக உள்ளம் உருகே மனம் கசிந்து பகவானை போற்றி வணங்கிய பின் அவர்கள் அனைவரும் அந்த ஜினாலயத்தின் விசாலமான முற்றத்திலே அமர்ந்து சற்று இளைப்பாறிக் கொண்டிருந்தார்கள். அப்போது அவர்கள் முன்னால் திடீரென்று மின்னல் தோன்றியது என்று சொல்கின்ற விதத்திலே ஒரு இயக்கன் தோன்றுகிறான். அவன் தோன்றி நின்றான். அனைவரும் வியப்புடன் அவனை ஏறிட்டு நோக்கினார்கள். அப்போது அவன் வீமன் எதிரிலே வந்து நின்று வணங்கினான். அவனை நோக்கி, வீரனே, உனது கரங்கள் பட்டு இந்த நாள் வரை மூடியிருந்த இந்த ஆலயத்தின் கதவுகள் திறந்து கொண்டதை கண்டேன். பரோபகார குணமுடைய புண்ணியசாலி வீமன் நீதான் என்பதையும் அறிந்து கொண்டேன். பெருமகிழ்ச்சி அடைந்தேன். உன்னிடம் சேர்ப்பிக்க வேண்டிய இந்த கதாயுதத்தை நீண்ட நாட்களாக நான் வைத்திருக்கிறேன். இந்த படையானது பகைவரின் செருக்கினை அழித்து போரில் உனக்கு வெற்றியினை சேர்க்கும் என்பதனாலே இதை பெற்றுக்கொள்வாயாக என்று கூறி வன்மையும் திண்மையும் பொருந்திய பெரிய வடிவம் கொண்ட ஒரு கதாயுதத்தை அவன் கரங்களிலே அளித்ததோடு தர்மன் முதலான மற்றவர்களுக்கு அவர்கள் மகிழ்வு கொள்ளும் விதத்திலே அழகிய ஆடை அணிகலன்களை கொடுத்தான். அப்போது அறிவிலும் வயதிலும் மூத்தவனாக விளங்கிய தர்மன் அந்த இயக்கனை நோக்கி, தேவனே, இதற்கு முன்பு எங்கள் உன்னை அறியாதவர்களாக இருந்தும் நீ இவ்வளவு பரிவாக எங்களை கௌரவித்ததனுடைய காரணம் யாது என்று வினவினான் தர்மன். அதற்கு மறுமொழியாக இயக்கன் அவனை நோக்கி, மூத்தோனே, இந்த உலகில் ஒருவருக்கொருவர் பயன் கருதாமல் கொடுப்போரையும் கொள்வோரையும் காணல் அரிது என்பதை நீ அறிவாய். ஆயினும் நான் உங்களை சிறப்பித்ததற்கான காரணம் ஒன்று உண்டு. அதை கூறுவேன், நீங்கள் யாவரும் அதை கேட்பீராக என்று கூறி சொல்லத் தொடங்கினான். ஐயன்மீர், என் பெயர் மானிபத்ரன். நான் இந்த விந்திய மலையிலே நெடுங்காலமாக வாசம் செய்து வருகின்றேன். இப்போது என்னால் உமக்கு அளிக்கப்பட்ட இந்த கதாயுதம் என்னிடம் வந்த வரலாற்றை முதலில் சொல்லிவிடுகிறேன், கேளுங்கள்.
இந்த பரதகண்டத்திலே உள்ள விஜயார்த்தம் என்னும் பெருமலையின் தென்பகுதியிலே ரதனோபுரம் என்கிற நகரம் உள்ளது. அதை அனுமேக வாகன் என்பவன் ஆண்டு வந்தான். அவன் மனைவி பிரீத்திமதி, புதல்வன் கனவாகனன் என்பவன். இவன் பகைவர் யாவரையும் வெற்றி கொள்ள கருதி கதாயுத வடிவிலே இருக்கும் இந்த வித்யா தேவதையை பெற வேண்டி இந்த மலைக்கு வந்தடைந்தான். வித்யாசாதனை புரிய தொடங்கினான். அது 21 தீர்த்தங்கரராகிய நமிநாதரனுடைய திருவரக் காலம். முடிவிலே தீவிர சாதனையின் பயனாக அவன் விரும்பிய வித்யா தேவதை இந்த கதாயுத படை வடிவிலே இவனை வந்து அடைந்தாள். இத்தருணத்திலே அங்கே ஒரு அதிசயம் நடந்தது. கனவாகனனுக்கு கதாயுத வடிவிலே வித்யா தேவதை அருள்பாலித்த அந்த வேளையிலே வானத்திலே ஒரு அதிசய காட்சி தெரிந்தது. கண்ணை பறிக்கும் மின்னொளி என ஒளி வீசும் அணிமணிகள் அணிந்திருந்த தேவர்களும் வித்யாதரர்களும் ஒரு சேர கூட்டம் கூட்டமாக திரண்டு வடதிசை நோக்கி சென்று கொண்டிருந்தார்கள். இந்த அரிய காட்சியை கண்டு வியப்புற்ற கனவாகனன் வித்யா தேவதையை நோக்கி, இவர்கள் இவ்வளவு பெருங்கூட்டமாக எங்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று வினவினான். க்ஷமாதர முனிவருக்கு கேவல ஞானம் ஏற்பட்டிருக்கிறது. அவனுக்கு பதில் கூறும் விதமாக அந்த தேவதை, அந்த கதாயுத வித்யா தேவதை, தலைவனே, இந்த மலையினுடைய வடக்கு தாழ்வரையில் சிறந்த தவசீலரும் யோகியும் மகானுமாகிய சமாதரர் என்கிற முனிவரர் தவம் செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு காதி கர்மங்கள் அகன்று போயின. கேவல ஞானம் உற்பத்தியாகி உள்ளது. இவர்கள் அனைவரும் கேவலஞான பூஜை செய்வதற்காக போய்கொண்டிருக்கிறார்கள் என்று கூறவும் கனவாகனன், புண்ணியவினை கைகூடும் காலம் நேர்ந்திட அவன் கூட அந்த முனிவர் இருக்கும் இடத்திற்கு விரைந்து சென்று அடைந்தான். அந்த மாமுனிவராம் கேவலி பகவானை க்ஷமாதரர் அவரை மும்முறை வலம் கொண்டு வணங்கி அவரது அறவுரையாகிய அமுதத்தை பருகி மெய்ஞான தெளிவு பெற்று திகழ்ந்தான். நிலையில்லா பொன் புகழ் அரசு சுற்றம் ஆகியவற்றின் மேல் கொண்டிருந்த பற்றுகள் அகல தான் கூட முனி நிலை பெற விரும்பி தவத்தொழிலே ஈடுபட தொடங்கிவிட்டான். பவ்யர்களே, அவனது ஞான தெளிவை கண்டு வித்யா தேவதை கூட கலக்கமடைந்தாள். பிரபுவே, நீ இவ்வளவு வருந்தி தவ நிலை நின்று என்னை சாதித்து பெற்றதனால் உனக்கு ஒரு பயனும் இல்லாமல் போய்விட்டதே. இப்போது எனக்கு என்ன வழியை காட்டப் போகின்றாய்?
ஒருவருக்கும் ஒரு பயனும் தராமல் ஓய்ந்து கிடப்பது எனது இயல்பு அன்று. கதாயுத வித்யா தேவதை பேசுகின்றது. எனக்கு உன்னை ஒத்த ஒரு தலைவனை காட்டி செல்வாய் என்றால் அவனுக்கு ஏவல் கேட்டு ஒழுகி வருகிறேன் என்று வேண்டிக் கொண்டது. வித்யாதரன் தேவதையின் இரக்கம் தரும் மொழியை கேட்டு மனம் மிக நெகிழ்ந்தான். கேவலி பகவானை போற்றி துதி செய்து இந்த கதாயுத வித்யா தேவதையினுடைய குறை நீங்க யாது செய்வேன் என்று கேட்க, அதற்கு பகவான் அருளிய உரையின்படி இந்த மலைச்சிகர பக்கத்திலே இருந்த என்னிடம் இந்த கதாயுதத்தை ஒப்படைத்து, பின்னொரு காலத்திலே இந்த மலைக்கு பாண்டவர்கள் வருவார்கள், அவர்களிலே இந்த ஆயுதத்தை பெறுகின்ற தகுதியும் பயன் கொள்கிற ஆற்றலும் திறமையும் உடையவனாக விளங்குகின்ற வீமன் என்பவன் ஒருவன். அவன் கரங்கள் பட்ட அளவிலே இந்த திருக்கோயிலின் கதவுகள் திறந்து கொள்ளும். அப்படி திறந்து கொள்கின்ற தருணத்திலே இந்த கதாயுதத்தை அவனை கண்டு சந்தித்து அவனிடத்திலே ஒப்படைத்து விடுங்கள் என்று கூறிய காரணத்தினாலே நான் இதை உங்களிடத்திலே ஒப்படைக்கிறேன் என்று கூறினான். இனி என்ன நிகழ்கிறது என்பதை சொல்வதற்கு நாளை சந்திப்போமா? நன்றி, வணக்கம், ஜெய் ஜினேந்திரா.